வாழை பொறுத்த வரைக்கும் ஒரு பையனோட ஒரு சின்ன பையனோட ஒரு பயோபிக் அப்படின்னு நினச்சி பார்த்தீங்கன்னா மேபி இந்த படம் உங்களுக்கு பிடிக்க வாய்ப்பு இருக்குது. இது நீங்கள் மாரி செல்வராஜ் படம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களை டிசப்பாயின்ட் பண்ணோம். ஏன்னா அவர் ஆல்ரெடி அவரோட 100% கொடுத்துட்டாரு. அவருக்குன்னு ஒரு பிராண்ட் இருக்குது. அந்த பிராண்டில் இப்போ வெறும் 20% மட்டும்தான் அவர் படமாக எடுக்கும் போது அது நம்மளுக்கு ஃபுல்ஃபில் பண்ணாமல் இருக்கும். அதுதான் ஒரே காரணம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா படத்தில் எல்லாரோட ஆக்டிங் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. காட்சி அமைச்ச விதம்லாம் பயங்கரமாக இருந்துச்சுன்னு சொல்லணும். எதை வச்சு நான் சொல்கிறேன்னா அந்த பையனுக்கு பசி எடுக்கும். அந்த பார்க்கும்போது அந்த காட்சியில் திடீர்னு அவன் தட்டில் சாப்பாடு பார்க்கும்போது படம் பார்க்குற நமக்கு பசி எடுக்கும் உண்மையிலேயே. அந்தளவுக்கு காட்சி அமைப்பு அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு ஒரு எமோஷனுமே அவங்களோட ஆக்டிங்கில் அந்தளவுக்கு சூப்பராக வெளிக்காமிச்சிருப்பாங்க. இவ்வளோவும் நல்லா இருந்தால் கூட இந்த படம் நம்ம மனசில் நிற்காததுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது மாரி செல்வராஜோட படம் அப்படின்றதால தான் இது நிற்கலை. இதை தாண்டி வேறு யாருனா இதை எடுத்திருந்தாங்கன்னா மேபி பார்த்து ரசித்து கை தட்டிட்டு வந்திருப்போம் நம்ம. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது ஆவரேஜான ஒரு ஒன் டைம் வாட்சபிள் அப்படின்னு சொல்லுவேன். படத்தில் மெசேஜ் இருக்குது. சைல்டு லேபர் பற்றி, கம்யூனிசம் பற்றிலாம் நல்லா பேசியிருப்பாங்க படத்தில். ஸோ படத்தில் மெசேஜ் இருக்குது. இருந்தும் கூட ஒரு ஆவரேஜான ஒரு படம் தான் சொல்லுவேன் நான் இது. அதாவது நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் கம்ப்ளீட்டா நீங்க பாக்கும்போது எல்லாமே நம்ம ஸ்கூல் டேஸ் கடந்து வந்த மாதிரி இருக்கும். நீங்க 80s 90s எல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் இம்பாக்டேஷன் நம்மள ஸ்கூல் டீச்சரா தான் இருந்திருப்பாங்க. ஆக்சுவலா இந்த படத்துல அந்த மாதிரி ஒரு ரோல் வரும்போது அது அப்படியே நம்ம கடந்து வரும்போது சூப்பரா இருக்கும். பாக்கும்போது பரவாயில்லப்பா, ஒரு ஃப்ரெண்டு கூட நம்ம அரட்டை அடிக்கிறது பேசுற விதம் எல்லாமே நம்ம அங்க இருக்க மாதிரி இருக்கும். ஆக்சுவலா அதெல்லாம் நல்லா இருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் பொறுத்த வரைக்கும். செகண்ட் ஆஃப் மேல ஃபுல்லா கம்ப்ளீட் எமோஷன். ஒருத்தரோட வாழ்க்கையில் நடந்த கதையை தான் காமிக்கிறாங்க. இது அப்படியே இதை இப்படிதான் காமிக்க முடியும், அதை காட்டுறாங்க. பட் இருந்தும் கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில சீன் வந்து போறதால இப்போ இந்த சீனுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம், இதை ஏன் காமிக்கிறாங்கன்ற மாதிரி தோணும். ஆனால் அவரோட வாழ்க்கை கதை வேற வழி இல்லை, அதை அவங்க காமிச்சுதான் ஆகணும், நம்ம பார்த்து தான் ஆகணும் போது படம் கொஞ்சம் லேக் ஆக ஆரம்பிக்குது. அவ்வளோ அந்த இடத்துல மட்டும்தான் ஆ நல்லா இருந்துச்சு. அதில் ஒரு சின்ன ஒரு பாலிடிக்ஸ் சொல்லியிருப்பாங்க, எங்கடா இப்போலாம் ரஜினி படம் தான்டா ஒரு கமல் படம் எங்கடா ஓடுதுன்ற மாதிரி ஒரு பாலிடிக்ஸ் போயிருக்கோம். ரெண்டாவது ரஜினி கமலுக்கு எந்தளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த பீரியாடிக் டைமில் அவங்க ரெண்டு பேர் தான் கொடிக்கிட்டு இருந்தாங்க. எம்ஜிஆர் கமல் சிவாஜிக்கு அடுத்து அவங்க ரெண்டு பேருன்ற மாதிரி படத்தில் காமிச்சிருப்பாங்க. அதாவது ஒரு ஒரு போர்ஷன்லையுமே இவங்களோட ரிசர்ச் வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். 1990s நடந்த கதை மாதிரி எடுத்திருப்பாங்க இவங்க. அந்த ரிசர்ச் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பட் இதை காட்சி அமைக்கும் போது ஒரு சில சீன்ஸ் நமக்கு வந்து இம்பாக்ட் கொடுக்காததால படம் மேபி லேக் ஆச்சு. நல்லா இருந்துச்சு, சாங்ஸ் நல்லா இருந்துச்சு. அந்த வில்லேஜ் பேஸ்டான சாங்ஸ் நல்லா இருந்துச்சு. சந்தோஷ் நாராயணன் ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருந்தா அப்படின்னு சொல்லும். படத்துக்கு எங்கெல்லாம் தேவைப்பட்டுச்சோ அந்த இடத்துக்குலாம் அவர் வந்து அவரால் முடிஞ்ச எஃபர்ட் கொடுத்துருக்காரு. எல்லா டெக்னிக்கலாக படம் பயங்கரமாக, சினிமட்டோகிராஃபி எடுத்துக்கோங்க, சவுண்ட் ஒர்க் எடுத்துக்கோங்க, எடிட்டிங் எல்லாமே சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக ஒரு நெப்போலியன் சாங் ஒன்று வரும் ஆக்சுவலாக, பஞ்சு முட்டாய் சாங், அது வந்து பேட்ச் கட் பண்ணும்போது அதெல்லாம் கூட எடிட்டிங்கில் சூப்பராக இருக்கும். இவ்வளவும் இருந்து கூட இந்த படம் ஒரு ஆவரேஜான ஒரு படம் தான் பிகாஸ் மாரி செல்வராஜ்க்காக. படத்தோட கிளைமேக்ஸ் ரொம்ப டச்சிங்காக இருக்கும் ஆக்சுவலாக. அது எப்படி சொல்கிறதுனா இப்படி ஒரு படம் சூப்பராக, அதாவது எப்படி சொல்கிறதுனா ஒரு பையன் நம்மளை பொறுத்த வரைக்கும் பார்க்குறான், அந்த பையன் வந்து சாப்பிட்றான்னு தோணும். ஒரு அக்கா இறந்துருக்கும் போது தூரத்துலேருந்து பார்க்குறவனுக்கு அவன் பசியில் இருக்கான்றது தெரியாது. அக்கா இறந்துருக்கு அவன் சாப்பிட்றான் அப்படின்ற மாதிரி தான் தோணும். அது நீங்கள் படத்தை பாருங்க, ஸ்பாயிலர் பண்ண வரும்ல, படத்தை பாருங்க. கிளைமேக்ஸ் ரொம்ப டச்சிங்காக இருக்கும் ஆக்சுவலாக. படத்தோட ஒரு ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கனாலே செகண்ட் ஹாஃபில் பாதிக்கு மேலே தான் படத்தோட ப்ளஸ் அப்படின்னு சொல்லணும். எதிர்பார்க்கிறோம் 10 கோடி 7 மார்க் தரலாம். Thank you.